जय जय शंकर हर हर शंकर, जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर। காஞ்சி மகாபெரிவாருல திருத்தொண்டர்கள்ல பல வித்வான்கள் அவாவா இருக்கிற இடத்துல இருந்தே பெரியவா சொன்ன கைங்கரியங்களை திருப்பணியை பண்ணிட்டு வரா அப்படின்னு பல வித்வான்களை பார்க்குறோம். அதுல இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போற வித்வான் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் பெரியவாள்கிட்ட எவ்வளவு பக்தியா இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரியவாளோட உற்சவத்துல அவர் பீடாரோகண உற்சவத்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்க, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்னதை நாம் கண்ணெதிர்த்து பார்க்குறோம். பெரியவா ஆகாரம் ஒன்றும் இல்லை, வெறும் பொரியை சாப்பிட்டுட்டும் அந்த சரீரம் அப்படியே மெலிஞ்சு எலும்பு தோலுமாக இருக்குது. ஒரு ஞானின்னா சரீரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு, குழந்தைனாக்க கஷ்கு முஷ்குன்னு நன்னா குண்டா கொழுகொழுன்னு இருக்கணும், கண்டத்தை சாப்பிட்டுட்டு இப்படி கொழுகொழுன்னு இருக்கணும். ஞானின்னா எப்படி இருக்கணும்னு எப்போ பாரு, பட்னி உபவாசம் இருந்து ஊனினி உருக்கி உள்ளொடி பெருக்கி அப்படின்னு அவளுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்ம பலம் பெருகி மூஞ்சியில் அந்த தேஜஸ் தெரியும். சரீரம் அப்படி துரும்பு மாதிரி இருக்கணும். அந்த மாணிக்கவாசர் வார்த்தைக்கு ஒரு உதாரணமாக பெரியவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை திறந்தாருன்னா அது வேதம் கமிழறது, வேதம் மாதிரி இருக்கு பெரியவா சொல்றது அப்படின்லாம் சொல்லி பெரியவாள் ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிற பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி பிரியம். இவர் 1933 வருஷம் முத முதல்ல பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட பல சந்தர்ப்பங்களில் எப்பப்போ பிரமேயம் கிடைக்கிறதோ அப்பப்போ வந்து தரிசனம் பண்ணுறது அது மாதிரிலாம் நடந்திருந்தது. ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வர் கோயிலில் இவர் ஒரு வாரம் உபன்யாசம் நடக்க போகிறது. அப்போ நடக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் டைம் இருந்தது, ஒரு 2 மணி நேரம் போலே இருந்தது. அதனால் வந்து பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறான்னு பெரியவாள்கிட்ட வந்து மடத்துக்கு வந்து பெரியவா கொல்லவார சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கா, ஒன்றும் அதிகமாக கூட்டம் இல்லை, பெரியவா மட்டும் இஸ்லாந்தியாக உட்காந்துருந்தா. இவர் வந்தார், வந்து நமஸ்காரம் பண்ண எத்தனை நிகழ்த்தி தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாலேயே நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு காரணம் அவர் கழுத்தில் சிவலிங்கம் கட்டின்னு இருப்பார். நமஸ்காரம் பண்ணுறதே அந்த லிங்கம் கீழப்படும், லிங்கம் ருத்ராட்சம் அதெல்லாம் தரையில் படக்கூடாது, பூமியில் படக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை கையட்டியும் வைக்க முடியாது. அதனால் பண்ண வேண்டாம் அப்படின்னு கையால் வந்தனம் பண்ணாலே வரும், பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை ரொம்ப ரசிச்சிருக்கார் வாரியார். அந்த பெரியவாளோட பண்பு எப்படி தெரியறது, ஆச்சரியமாக இருக்குது. நான் போனாக்க அங்கே நமஸ்காரம் பண்ணிட போகிறேன் அப்படிங்கிறதுனால முன்னாலே எனக்கு பெரியவா சொல்லி நினச்சிருந்தா பண்ண வேண்டாம் அப்படின்னு பாவனையாக பண்ணிட்டா போகிறோம் அப்படின்னு. அப்புறம் பெரியவா வியாக்கியானம் வேற பண்ணுறா, இந்த லிங்கம் படக்கூடாது, இன்னும் சில சாமான்களமும் பூமியில் படக்கூடாது, சிவலிங்கம் ருத்ராட்சம் சாலகிராமம் அப்படிங்கிறது தான், அது மாதிரி இந்த பூஜைக்கு உள்ள சாமான்கள் எதுவாக இருந்தாலும் பூஜா மூர்த்திகள் கீழே வைக்கப்படாது. சாமான்களில் பார்த்தீங்கன்னா சங்கு தங்கம் வெத்தலை விபூதி இதெல்லாம் கீழேயே படக்கூடாது. ஏன்னா சங்கும் பகவானோட விஷ்ணுவோட அம்சமாக சொல்லப்படுறது, சங்க கீழே வைக்கப்படாது. தங்கத்தையும் கோல்டெல்லாம் கீழே வைக்கப்படாது, பூமியிலே வைக்கப்படாது. அதே மாதிரி விபூதி கீழே விடப்படாது. நான் வெட்டுக்கிறதே நம்ம பண்ணுற நிறைய தப்பு, எடுத்து நின்றுண்டே அப்படி விபூதி எடுத்து விட்டு விபூதியை குழச்சி விட்டுக்கிறதுக்கு காரணமே அது கீழே படப்படாது அப்படிங்கிறதுக்காக தான். நாம் தூளாக விட்டுண்டா கூட என்ன பண்ணால் ரொம்ப விவரம் தெரிஞ்சு அப்படி தலையை தூக்கிட்டு அப்படி தான் விட்டுப்பா, ஏன்னா கீழே விழாத இருக்கணும், அப்படி விழுந்தாலும் நம்ம மேலேயே விழும். பெரியவா நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தவாளுக்கு தெரியும், விபூதி இட்டுக்கிட்டே கீழே விழுந்துன்னா தன்னோட மேல் வஸ்திரத்தினால அதை தொடச்சி தொடச்சி விடுப்பான், தூளி விபூதி கீழே படப்படாது அப்படின்னு. விபூதி படப்படாது,
இப்படி இல்லாம சொல்லப்பட்டிருக்கு. ருத்ராட்சம், விபூதி, சங்கம், தங்கம் இதெல்லாம் கீழப்படப்படாது. அப்படி என்ன காரணம்? அதுக்கு வந்து தங்கம்ங்கிறது மகாலட்சுமி அம்சம், லக்ஷ்மியோட பிரசாதம், வெத்தலை இதெல்லாம் ரொம்ப கீழப்படப்படாது. இதெல்லாம் வாரியார் அப்புறம் சொல்ற, இதெல்லாம் நான் பெரியவாழ்கிட்டேருந்து கத்துனேன். இவ்வளவு ஒரு தர்ம சூக்ஷ்மெல்லாம் பெரியவாழ்கிட்ட போறதுனால, நமக்கு ஒரு மகாங்கள் சந்நிதிக்கு போறதுனால இப்படி தர்ம சூக்ஷ்மெல்லாம் கத்துக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அன்னைக்கு கொலவார சத்திரத்துல இருந்து பெரியவா பேசியிருந்தா எல்லாம் முடிஞ்சது. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி இங்கே உபன்யாசம் இருக்கு அதுக்காக வந்திருக்கேன் சொன்னால், இன்னும் எத்தனை நேரம் இருக்கு ஆரம்பிக்கிறதுக்குன்னு, இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் போல இருக்கு அப்படின்னு, அப்படியா அப்படின்னா நான் கொஞ்சம் விஷயம் உங்களோட பேசலாமா, உங்களுக்கு அவகாசம் இருக்குமா அதனால கேட்குறேன் அப்படின்னு, இல்லை இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு தாராளமாக பெரியவா என்ன சொல்கிறாளோ காத்துருக்கேன், பிறம் பாக்கியம் சொல்லணும் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, ஒரு பக்கம் இருக்கிற காகிதம் உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னா, ஒரே ஒரு பக்கம் இருக்கிற பேப்பர் காகிதம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு. அவர் ஆச்சரியம் வந்தது, என்ன திடீர்னு பெரியவா இப்படி ஒரு புதிர் மாதிரி கேள்வி கேட்குறான், அது எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு. கிடையாதோ இல்லையோ, ஒரு பக்கம் இருக்கிற காகிதம் கிடையாது, துணிக்கு ஒரு பக்கம் இருக்கிற துணி உண்டோ கிடையாது, அது மாதிரி நிறைய சாமான்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுங்கிறதே கிடையாது, ரெண்டு பக்கம் தானே இருக்கும் அப்படின்னு. ஆமாம், ரெண்டு பக்கம்தான் இருக்கும். அதை மாதிரி தான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு ரெண்டு பக்கம்தான், ஒரு பக்கம் சிவங்கிறோம், இன்னொரு பக்கம் விஷ்ணுன்னு பேரு. அதுக்கு ஒரு பக்கம்னு ரெண்டு பக்கம்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லா பக்கம் சொல்லலாம். அந்த ஒரே பிரம்மத்தை தான் நாம் என்ன பண்ணுறோம், சிவன்கிறோம், விஷ்ணுங்கிறோம், அம்பாளுங்கிறோம், பிள்ளையாருங்கிறோம், முருகன்கிறோம், பல விதத்தில் நாம ரூபத்தில் சொல்கிறோம். ஆனால் பிரம்மம் ஒன்று தான், வேதமே அப்படி தானே சொல்றது, அது பிரம்மம் ஒண்ணுதான். விப்ராக பகுனா வதந்தி அப்படிங்கிற படிச்சவள்லாம் அந்த பலவா சொல்றான், ஆனா அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதனால அந்த பிரம்மங்கிறது பரபிரம்மம் ஒண்ணுதான், அதோட ரெண்டு பக்கம் தான் விஷ்ணு சிவன்கிறது. நான் எதுக்காக சொல்றேன்னா, வாரியார் வந்து பரம சிவபக்தர் சைவர் அப்படின்னு தெரியும். அவர் அநேகமா எங்க சொற்பொழிவு பண்ணினாலும் முருகனோட பெருமையை சொல்றது, இல்ல சிவனோட பெருமையை சொல்றது, அது சைவ புராணங்கள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து சொல்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அதுக்காக சொல்றா. அப்படி எல்லாம் இருக்கு. அதனால இந்த பிரம்மத்தோட ரெண்டு பக்கம்தான் சிவன் விஷ்ணுங்கிறது. நீங்க சைவமான விஷயங்களை பல விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கேன், அதே மாதிரி உங்களோட அந்த வாக்குக்கு நல்ல ஆகர்ஷணம் இருக்கு. ஜனங்கள்லாம் பரம பாமர ஜனங்கள்லாம் கூட வந்து உங்களோட விஷயத்தை கேட்டு, நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு பரம பக்தி பண்ணிட்டு இருக்கா. அப்படி நீங்க ஒரு செல்வாக்கோட நீங்க சொல்றது பாமர ஜனங்களை கூட ரீச் ஆகி எடுபடக்கூடிய ஒரு நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிற நீங்க என்ன பண்ணும், வைஷ்ணவமான சில விஷயங்கள்லாமும் சொல்லணும். பக்த விஜயம் முதலான கிரந்தங்களை படிச்சு அந்த விஷ்ணு பக்தாவோட சரித்திரத்தெல்லாமும் நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டாளோட திருப்பாவை எடுத்துன்னு சொல்லணும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நான் முயற்சி பண்றேன், அவசியம் பண்றேன், பெரியவா சொரத்தை ஞாபகம் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை கைக்கிறேன் அப்படின்னு. நமக்கு பேதம் இருக்கவே கூடாது, எந்த ஒரு பேதமும் இல்லை, இது வசத்தி அது வசத்தி அப்படின்னு எல்லாமே வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதம் சொன்னத்துல பிரம்மத்துல எது வசத்தி எது மட்டம், எல்லாமே வசத்தி தான். வேதம் சொன்னதை எங்கேயும் மட்டமா இருக்க முடியுமா? அதனால நமக்கு சைவமும் ஒண்ணுதான், வைஷ்ணவமும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான், விஷ்ணுவும் ஒண்ணுதான், எல்லாம் ரெண்டு கண்ணு மாதிரி. அதனால சைவர்களாம் ரொம்ப நம்ம சிவபக்தி பண்ணிட்டு சைவர்களா இருக்கிறவர்கள் விஷ்ணுவை பத்தியும் எல்லா இடத்துலயும் சொல்றாப்புல இருக்கணும், அதோட பெருமையும் சொல்லணும். அது மாதிரி நம்ம வைஷ்ணவாளா இருக்கிறவாளும் சிவனோட பெருமையை தெரிஞ்சுட்டு எல்லா இடத்துலயும் சொல்றாப்புல இருக்கணும். அந்த சிவ விஷ்ணு வேத புத்தி போகணும் நம்மளை விட்டு, அந்த அவேத புத்தி வரணும், அதுதான் முக்கியம். அது மாதிரி அதுக்கு உங்களை மாதிரி வித்வான்கள்லாம் உங்களை மாதிரி செல்வாக்கு உள்ளவெல்லாம் பண்ணினேன்னா அது நன்னா இருக்கும், எல்லாருக்கும் நமக்குள்ள ஒத்துமை வரணும்னு இருக்கா சொன்னேன். வாரியார் சுவாமிகள் இதை ரொம்ப மனசு உருகின, அவசியம் பண்றேன், எனக்கு அது மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது, நான் இப்படியே படிச்சு வச்சு இப்படி வந்ததுனாலே இந்த விஷயத்திலேயே நான் ஒன்று நிற்கிறதுனால இதுல இருக்கேன் வழிய, எனக்கு எல்லாம் ஒரு வித்தியாசத்தினால அது பண்ணப்படாது அப்படிங்கிறதுல இல்லை. அவசியம் பெரியவாசுரத்தை நான் மனசுல வச்சுக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு உண்டானது ஒத்துமைக்கு என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சம்ஸ்கிருத காலேஜில் பெரியவா இருக்கா, பெரியவா இருக்கிறதே அதுக்கு முன்னால
இவர் வரப்போறார் அப்படின்னு சொல்லியிருந்தா பெரியவாங்க ஸ்நானம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஏதோ பின்னால் இருந்தா. இவர் போனார், போனால் பெரியவா முதல்ல கேட்டா திருமாவளவன் சௌக்கியமானு கேட்டா. இது கேட்ட உடனே வாரியார் சுவாமிகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஷாக்காக இருந்தது. ஏன் திருமாவளவன் சௌக்கியமானு கேட்டால் வாரியார் சுவாமிகளை ஆச்சரியப்படுவானே அப்படின்னா, இந்த திருமாவளவன் யாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, வாரியார் சுவாமிகளோட தம்பி. வாரியாரே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவரோட தம்பியை ஒரு சில பேருக்கு வேணால் தெரிஞ்சுக்கலாம், யாருக்கும் தெரியாது. இது எதனால பெரியவா கேட்டா அப்படின்னா, 27 வருஷத்துக்கு முன்னால் வாரியாரோட தம்பி பெரியவாட பார்க்க வந்தது, பெரியவாடு தரிசனம் பண்ணது. ஆனால் 27 வருஷம் கழித்து பெரியவா ஞாபகம் வச்சுன்னு கேட்குறான்னா, பெரியவாரோட ஞாபக சக்திக்காக அவர் ஆச்சரியப்படுறார். எனக்கு நிஜமாகவே ஷாக் ஆகிடுத்து. என் தம்பி எப்போன்னா, வேலூருக்கு பக்கத்தில் மின்னல்ங்கிற கிராமத்தில் பெரியவா கேம்பில் இருக்கிறதே 27 வருஷத்துக்கு முன்னால் என் தம்பியை அழிச்சுன்னு போயிருந்தேன். பெரியவா அப்போ பூஜை பண்ணியிருந்தா, சந்திரமலேஸ்வர் பூஜை பண்ணியிருந்தா, நாங்கள்லாம் இருந்து தரிசனம் பண்ணினோம். பண்ணுறதே இந்த வாரியாரோட தம்பி திருப்புகழ் நன்னா பாடுவாராம், நன்னா பாடுவார் திருப்புகழ் பாடு. அதனால் இந்த பூஜா காலத்தில் என் தம்பி திருப்புகழ் பாடின்தான், ரொம்ப சுஸ்வரமாக பாடுறதுனால பெரியவா என்னும்னா பூஜை பண்ணியிருந்த பெரியவா உடனே ஜாடையில் காமிட்டிருக்கா கூடங்கவள்கிட்ட, யாரு திருப்புகழ் பாடுறா யாரு அப்படின்னு. உடனே அவா சொல்லியிருக்கா, வாரியார் தம்பி அவர் பாடினார் அப்படின்னு. அவ்வளவுதான் கேட்டுண்டா, வாரியார் தம்பி பாடினர், திருப்புகழ் பாடினர் அப்படின்னு தான் கேட்டிருக்கா. அவர் பேர் என்ன ஊர் எதுவும் சொல்லல. யார் பாடினா ரொம்ப நன்னா இருந்தது, யார் பாடினான்னு பெரியவா கேட்டதுக்கு, வாரியார் தம்பி வந்தாரே அவர் பாடியிருக்கார் அப்படின்னா, அப்படி யார் சுஸ்வரமா நன்னா இருந்து அப்படின்னு. இப்படி இவர் குரலை கேட்டுதான் அவர் பேரை கூட அப்ப சொல்லல திருமாவளவன்னு. ஆனா 27 வருஷத்துக்கு அப்புறம் பெரியவா கேட்கிறா வாரியார் சுவாமிகள் சன்ஸ்கிருத் காலேஜில் தரிசனம் பண்றதே திருமாவளவன் சௌக்கியமா இருக்காரா. இதுதான் பெரியவாளோட கவனத்துக்கு ஆச்சரியமான ஒரு கவனம், ஞாபக சக்தி. இப்படி பெரியவா கண்ணிலேருந்து யாரும் தப்பிச்சதில்லை, எங்கேயும் யாரும் மிஸ் பண்ணினதில்லை. பெரியவா சன்னதியில் என்ன ஒரு கைங்கரியம் பண்ணினாலும் போய் நம்ம நின்னாலும் அத்தனை பேரும் அங்கே ரிஜிஸ்டர் ஆயிடுது. அதுக்கப்புறம் எந்த சமயத்தில் வரத்தே சமயம் வரத்தே அதை பெரியவா நமக்கு ஞாபகப்படுத்தி தன்னோட ஞாபகத்தில் எல்லாரும் இருக்கா, எல்லாருக்கும் அனுகூலம் பண்ணிருக்கேங்கிறது நமக்கு சொல்லாத சொல்லாப்புல இருக்குது அப்படின்னு வரியார் சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். இப்படி பெரியவாளுக்கும் கிருபானந்த வரியார் சுவாமிகளுக்கும் இப்படி பல விதத்தில் தொடர்பு இருந்து பெரியவா சொன்ன கைங்கரியெல்லாம் வா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. இதை போல பல வித்வான்கள் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுல இன்னும் பல வித்வான்களை நாம தொடர்ந்து பார்க்கணும்.